ஹாய் கைஸ், இப்போ சமீப காலமாகவே நிறைய பேர் என்கிட்ட அடிக்கடி கேட்ட ஒரு கேள்வி எதுனா ஜின் தான். இந்த ஜின்னுனா என்ன, ஜின்னை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய பேர் நிறைய வீடியோவில் வந்து என்கிட்ட கேட்டிருக்கீங்க. ஒரு சில பேர் பர்சனலாக இன்ஸ்டாகிராம்லையும் என்கிட்ட கேட்டிருக்கீங்க. ஜின்னை பற்றி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜின்களில் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு வகைகள் இருக்குது. அதில் முதல் வகையான ஜின்னை பார்த்தீங்கன்னா அதுங்களால் பறக்க முடியும். இந்த பறக்கக்கூடிய ஜின்கள் இருக்குது, இதுங்களோட வேகத்தை வந்து கணக்கு போடும்போது பார்த்தா லைட்டை விட அதிகமான ஸ்பீடில் வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய சக்தி வந்து இந்த வகையான ஜின்களுக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது வகையான ஜின் பார்த்தீங்கன்னா இதுங்க வந்து அடிக்கடி உருவங்கள் மாறக்கூடியதாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பாம்போட உருவத்தையும் நாய்களோட உருவத்தையும் தான் இந்த வகையான ஜின்கள் வந்து அதிகமாக உருவம் எடுக்கும். மூணாவது வகையான ஜின்களை பார்த்தீங்கன்னா நம்ம மனுஷங்க மாதிரியே இந்த பூமி முழுக்க சுற்றி திரியும். இந்த மூன்று வகையில் தான் இந்த ஜின்களை வந்து பிரிக்கிறாங்க. இப்போ ஜின்களில் வந்து எத்தனை வகைகள் இருக்குதுன்னு பார்த்தோம். அடுத்து இந்த ஜின்னுக்கு என்ன ஒரு தனித்துவம் இருக்குங்கிறத இப்போ பார்க்கலாம். ஜின்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் நேச்சுரல் கிரியேச்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சூப்பர் நேச்சுரல் கிரியேச்சர்ஸ் நம்ம ஒரு விஷயத்தை எதுக்கு சொல்கிறோன்னா, மனுஷன் யோசிக்கிறத விட மனுஷன் செய்கிறத விட அதீத சக்தி அதீத விஷயங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு கிரியேச்சராக இருந்தாலுமே அதை நம்ம அந்த சூப்பர் நேச்சுரல் கிரியேச்சர்ஸுக்குள்ளே தான் நம்ம கொண்டு வருவோம். அப்படி தான் இந்த ஜின்னியும் கொண்டு வராங்க. மனுஷன் ஓடக்கூடிய வேகத்தை விட அதிகமாக ஓடக்கூடியதாக இருக்குது. மனுஷனால் செய்ய முடியாத விஷயங்கள், அதாவது பறக்கக்கூடிய விஷயங்களும் இந்த ஜின்கள் செய்யுது. ஒரு சில மாயாஜால வித்தைகளையும் இந்த ஜின்களால் செய்ய முடியும். அது எல்லா ஜின்களாலேயும் முடியாது. நான் சொன்ன இந்த மூணு வகையான ஜின்களில் ஒரு வகையான ஜின்களால் மட்டும்தான் இந்த மாதிரி அதீத சக்தி கொண்ட விஷயங்களை வந்து செய்ய முடியும். இந்த ஜின்கள் எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரியே சராசரியாக இதே உலகத்தில் தான் வாழ்ந்துகிட்ருக்கு. இதுக்குன்னு சொல்லி தனியாக எந்த ஒரு உலகமும் கிடையாது. இந்த ஜின்கள் எல்லாமே புகையில்லாத நெருப்பு மூலமாக படைக்கப்பட்டிருக்கு. இந்த நெருப்பில் வந்து எந்த வகையான புகையும் வராது. அதே நேரத்தில் நாம் இந்த உலகத்தில் பார்த்த நெருப்பை விட அதிபயங்கரமான சக்தி கொண்ட நெருப்பாக தான் அந்த நெருப்பு இருக்கும். இந்த ஜின்களுக்கு தொட்டு உணரக்கூடிய சக்திகளும் இருக்குது. நாம் படத்தில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சில பேய்கள் ஒரு சில ஆவிகள் வந்து எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டையும் தொட முடியாத மாதிரி நம்ம படத்தில் வந்து காமிப்பாங்க. ஆனால் ஜின்கள் வந்து அப்படி கிடையாது. மனுஷனுக்கு எப்படி தொட்டு உணரக்கூடிய சக்திகள் இருக்கோ அதே மாதிரி இந்த ஜின்களுக்கும் தொட்டு உணரக்கூடிய சக்திகள் வந்து இருக்குது. நம்ம மனுஷங்க மாதிரியே இந்த ஜின்கள்லேயும் நல்ல ஜின்னும் இருக்குது, கெட்ட ஜின்களும் இருக்குது. இந்த கெட்ட ஜின்களை தான் வந்து ஷைத்தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஷைத்தான் பற்றி தனியாக நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஜின்கள் எங்கே வாழும்னு பார்த்தீங்கன்னா ஆள் நடமாட்டமே இல்லாத பாலைவனங்கள், குகைகள், மலைகள் இந்த மாதிரி இடங்களில் தான் இந்த ஜின்கள் வந்து அதிகமான முறையில் வாழும். ஒரு சில மக்களால் தான் இந்த ஜின்களை நேரில் பார்க்குறதுக்கும் அதுங்க கூட பேசுகிறதுக்கும் முடியும். அதே நேரத்தில் எல்லா ஜின்களும் தன்னுடைய ஒரிஜினல் முகத்தை எப்பவுமே அந்த மக்கள்கிட்ட காட்டாது. மாறாக வேறு ஒரு உருவத்தில் தான் அந்த ஜின்கள் வரும். உதாரணத்துக்கு ஒரு மனுஷனோட உருவத்திலையோ இல்லை ஒரு பூனையோட உருவத்திலையோ தான் அதிகமான நேரங்களில் இந்த ஜின்கள் வந்து காணப்படும். ஆனால் என்ன தான் இந்த மாதிரி சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் இருந்தாலுமே மனுஷன் நினச்சா அந்த ஜின்களை முழுமையான முறையில் கட்டுப்படுத்த முடியும். ஜின்கள் எப்படி நெருப்பால் படைக்கப்பட்டதோ அதே மாதிரி இந்த உலகத்தில் மனுஷன் வந்து களிமண்ணால் தான் படைக்கப்பட்டிருக்கான். அதனால தான் நெருப்பு எங்கேயாவது எரியும் போது தண்ணியை ஊற்றி அணையிறதை விட ஒரு மண்ணை தூக்கி அந்த நெருப்பு மேலே நீங்கள் போட்டிங்கன்னா அந்த நெருப்பு உடனே அணையும். காரணம் என்னென்னா இதுதான் இந்த உலகத்துடைய நியதி. இந்த ஜின்களுக்கு என்னதான் அதீத சக்தி கொடுத்துருந்தாலும் இந்த ஜின்னை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இந்த மனுஷனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. நிறைய பேர் இந்த ஜின்களை பார்த்து பயப்படுறாங்க. சுருக்கமாக சொன்னோன்னா ஜின்களை பார்த்து நாம் பயந்தோம்னா நம்ம உடம்புக்குள்ளார ஈஸியாக அது புகுந்துடும். அதே நேரத்தில் ஜின்னை பார்த்து நம்ம எதுவும் பயப்படாமல் தைரியமாக இருந்தோம் அப்படின்னா நம்மக்கிட்ட நெருங்காமல் அந்த ஜின்கள் அந்த இடத்த விட்டே ஓடிடும். மனுஷனாக வாழக்கூடிய நாம் எல்லாருமே இறந்ததுக்கப்புறம் நாம் செஞ்ச நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரி சொர்க்கத்துக்கோ இல்லை நரகத்துக்கோ போவோம்னு சொல்லி நாம் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி தான் இந்த ஜின்களுக்கும் அதுங்க செஞ்ச நல்லதை கெட்டதுக்கு ஏற்ற மாதிரி தான் அதுங்களும் சொர்க்கத்துக்கோ இல்லை நரகத்துக்கோ போகும்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது எல்லா ஜின்களும் வந்து கெட்ட ஜின்களும் சொல்ல முடியாது. மனுஷங்க மாதிரியே தான் ஜின்களும், கெட்டதும் இருக்குது நல்லதும் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென் திஸ் இஸ் ஃபயாஸ்,
சைனிங் ஆஃப். பை. டேக் கேர்.